பாரதியாருடைய நூல்களையும் புனை பெயர்களையும் பார்த்தோம் இப்ப பாரதிதாசைய நூல்களை நம்ம பார்க்க போறோம் பாரதாசன்டைய நூல்கள் பல இருக்கு ஆனா பாட புத்தகத்துல நமக்கு தேர்வுல கேட்கக்கூடிய ஒரு முப்பது நூல்கள நூல்களை மூன்றே நிமிடத்துல நம்ம பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா நமக்கு எளிமையா மனப்பாடாக இருக்காண்டி ஒன்றோட ஒன்று தொடர்படுத்தி கதை போல சொல்லிக் கொடுக்க அதனால நீங்க கதை போல இது என்ன படிச்சுட்டு நூல்களை மனப்பாடம் பண்ணிக்கோங்க பாரதிதாசன் அவர்கள் முல்லை காடுக்கு என்னன்னு சொன்னா காட்டு பக்கத்துல போறாங்க காடு போங்க முல் முல்லைங்கும் போது காடும் காடு சார்ந்த இடமும் தான் முல்லை அப்ப அந்த முல்லை பக்க காட்டு பக்கத்துல போகும்போது அங்க சௌமியன் ஒருத்தங்களை பாக்காங்க அந்த சௌமியன் வந்து களை பறிச்சுக்கிட்டு கூத்தி இடம் காதல் கொள்றான் காதல் மட்டும் இல்லாம என்னன்னு சொன்னா தன்னுடைய சக்தி முழுவதையும் திரட்டி எதிர்பாராத நேரத்துல முத்தம் கொடுத்துருதான் அப்போ முதல்ல முல்லைக்காடு சௌமியன் களைக்குத்தியின் காதல் சக்தி முத்த புலவர் எதிர்பாராத முத்தம் தான் அஞ்சையும் நினைச்சு படிச்சுக்கோங்க அப்ப அந்த தமிழிச்சியானவள் உடனே நினைச்சிரா கத்தி வேங்கி போல எழுந்து கண்ணகி போல புரட்சி பண்றா கண்ணகி போல புரட்சி செய்து சேர தாண்டவம் மாடி நல்ல தீர்ப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா அப்ப தமிழச்சி கத்தி வேங்கி போல எழுந்து கண்ணகி போல புரட்சி செய்து சேர தாண்டவம் மாடி நல்ல தீர்ப்பு வேணும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சை இணைச்சி முதல் பத்தையும் படிச்சிருங்க அப்போ அந்த இடத்துக்கு இணையற்ற வீரன் போல ரணியன் அங்க வாராரு அப்ப அவருக்கு சொல்றாரு ஒரு வீடானது இரண்ட வீடா இருக்க கூடாது அமைதியா குடும்பம் விளக்கு நிறைஞ்ச ஒளி வீசக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொன்னா குறிஞ்சி நாளே மலையும் மலை சார்ந்த இடமும் அப்ப அந்த குறிஞ்சி திட்டுக்கு போய் செய்யணும் மணிமேகலை வெண்பாவ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த இதுல அடுத்த அஞ்சு படிக்கும் போது இணையற்ற வீரனான ரணியன் ரணியன் அல்லது இணையற்ற வீரன் இணையற்ற வீரனான ரணியன் அங்க வார இரண்ட வீடா இருக்க கூடாது அமைதியா இருக்கணும் அப்போ குடும்பம் விளக்கு போல ஒளி வீசக்கூடியதா இருக்கணும்னா முதல்ல நீ என்ன செய்யணும் மணிமேகலை வெண்பாவை படிக்கணும் அதை படிக்கிற குறிஞ்சி திட்டு மலைக்கு போய் மலையிலதான் அமைதியா இருக்கும் அந்த மலைக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றான் கதை மாதிரியே படிங்க அப்ப நூல்கள் மறக்கவே மறக்காது குறிஞ்சி திட்டுக்கு போ அப்படின்ட்டு குறிஞ்சி திட்டுக்கு போய் மணிமேகலை வெண்பாவ படிக்கும் போது படித்த பெண்கள் பிசிறில்லாம எப்படி கற்கண்டு போல இணைக்கிற கூடியவங்களா இருக்காங்கத அவன் வந்து தான் மணிமேகலை வெண்பா படிப்பதன் மூலமா அப்ப மணிமேகலை வெண்பா படித்த பெண் பிசிராந்தையார் கற்கண்டு இந்த பிசிராந்தையார் நூல்ங்கிறது சாகித்ய அகதமி விருது பெற்ற நூல் பிசிறாந்தையார் நாடக நூல் சா அப்போ அப்படியே அந்த கற்கண்டு போல இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இருக்கும்போது அவன் மேல ஒரு சாரல் தெருக்கி என்னன்னு பார்த்தா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் சஞ்சீவிங்கும் போதே சாகா வரம் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ வரம் பெறக்கூடிய அளவுல அந்த இடத்துல அந்த சாரல் மேல விழுது சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்னு சொல்லி ஆக வச்சுக்கோங்க அந்த சாரல் வந்த பக்கத்துக்கு திரும்பி பார்த்தனா அங்க தேன் போல அருவி விழுது அந்த அருவி விழுது இசையானது காதுகளுக்கு அமுது போல கேட்க அப்ப சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் தேன் அருவி இசை அமுது அந்த இசை கேட்கும் போது அவனுடைய காதல் நினைவுகள் வந்து வருது அப்போ காதலா கடமையா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கடமை தான் இந்த இளமை பருமத்துல அப்படின்னு யோசிக்கான் அப்போ க உடனே உடன நினைச்சதான் எந்திரிச்சு தந்தைய ஊருக்கு வாரா தமிழ் இயக்கத்தை தொடங்குறான் தமிழ் இயக்கத்தை தொடங்கி அங்க இளைஞர்களெல்லாம் ஒன்று திரட்டி இலக்கியம் படிக்கணும் அப்படிங்க தமிழ் இயக்கம் இ இளைஞர் இலக்கியம் மானுடத்தை நம்ம என்ன செய்யணும் போற்றணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் மனசுல பதியறதுக்கு இலக்கியம் படிக்கணும்னு சொல்லி இளைஞர் இலக்கியம் மானுடம் போற்று இதை அறிஞ்ச பாண்டியன் மன்னர் வந்து என்ன செய்யறாங்க பரிசு குடுக்கக்காண்டி வராங்க பாண்டியன் பரிசு குடுக்காங்க அழகா சிரிச்சுக்கிட்டே குடுக்காங்க பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு அப்பதான் நினைக்க உலகமே என் உயிர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எடுத்து சொல்றான் உலகம் என் உயிர் முப்பது நூல்களை வந்து மூன்றே நிமிடத்துல ஒரு ரெண்டு நேரம் கேட்டீங்கன்னா எளிமையான முறையில என்னைக்கும் மறக்காம என்ன செஞ்சிடலாம் படிப்பதோடு மட்டுமில்லாம தேர்விலையும் கேள்வி சரியான பதிலை எழுதிடலாம் வாழ்த்துக்கள்